Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்களால் சாலை விபத்துகள் ஏற்படும் அபாயம் தொடர்கிறது. தமிழகத்தில் சாலையோர பேனர்கள் விபத்து ஏற்பட்டு பலர் உயிரிழந்த சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அண்மையில் கோவையில் சாலையோரத்தில் இருந்த பேனர் சாய்ந்ததில் 3 உயிர்கள் பறிபோனது அனைவரின் நினைவில் இருக்கும். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக சென்னையில் உள்ள சாலைகளில் பேனர்கள், கட்அவுட்கள், பிளக்ஸுகள் போன்றவற்றை வைப்பதற்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நெடுஞ்சாலை ஓரங்களில் பேனர்கள் வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டால் 25,000 ரூபாய் அபராதம், 3 வரை சிறை தண்டனை என அரசு சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பூவிருந்தவள்ளி ஒன்றியம், பூவிருந்தவள்ளி நகராட்சி, திருவேற்காடு நகராட்சி பகுதிகளில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மதுரவாயல் திருமழிசை வரை, வானகரம், திருவேற்காடு, பூவிருந்தவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையோரம் பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் அதிக அளவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆவடி மாநகராட்சி, புதிய ராணுவ சாலை, சிடிஹெட் சாலைகளிலும் அதிக அளவில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதேபோன்று திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி, தஞ்சை தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிமுக சார்பில் கொடி கம்பங்கள் மற்றும் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று திமுகவினர் சார்பில் கிராப்பட்டியில் சாலை முழுவதும் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு திமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. இவற்றை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் வாடிக்கையாக உள்ளது. சாலைகளில் கட்டப்படும் கொடிக்கம்பங்கள், விளம்பர பதாகைகள், பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீது விழுந்து விபத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. சாலைகளின் ஓரங்களிலும் நடுவிலும் கொடிக்கம்பங்கள் அமைப்பதையும் பேனர்கள் வைப்பதையும் தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதற்கும் ஒரே மாதிரியான விதிகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுகுறித்த கூடுதலாக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் லெனன் மற்றும் நவீன் இணைப்பில் இருக்கின்றனர். முதலாவதாக லெனன், தற்போது திருச்சி மாநகராட்சியில தடை இருக்கு பேனர்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது, ஆனா அதையும் மீறி நிறைய பேனர்கள் இருக்கிறது வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. இதை அகற்றுறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க, என்ன விவரம்? குறிப்பா திருச்சி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியா இருக்கு. எனவே மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், அரசியல் கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை, தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு இடமாக திருச்சியை பாக்குறாங்க. எனவே இவை அனைத்தும் அந்தந்த அரசியல் கட்சி சார்பா திருச்சியில தான் வந்து நடத்தப்படுவது என்பது வழக்கம். இன்று தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவசிலையை திறப்பதற்காக திருச்சி பிஹெச்எல் பகுதிக்கு வந்திருக்காரு. அதனால இந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் வரையிலும், அதே போல திருச்சி அரியமலம் பால்பண்ணையிலிருந்து துவாக்குடி வரையிலும் சாலையினுடைய இரு மருங்களும் அதிமுகவினுடைய கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன. அதே போல மையப்பகுதியிலையும் வந்து கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு அங்கே வந்து விளம்பர தடு பிளக்ஸ் பேனர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைக்கு காற்றினுடைய வேகம் என்பது அதீதமாக காணப்படுது. இந்த காற்றினுடைய வேகத்துல இந்த கொடிக்கம்பங்கள் எப்பொழுது அந்த இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் மேல விழுவோம், அந்த தட்டிகள் எப்பொழுது பறந்து சென்று அவர்கள் மேல வந்து தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட தான் இருசக்கர வாகனத்துல பயணிக்கக்கூடியவர்கள் வந்து இருக்காங்க. இதற்காக வந்து காவல்துறையினர் வந்து இது மாதிரி கட்டக்கூடாது என்று தடுக்கும் போது கட்டக்கூடிய அரசியல் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டதையும் ஆங்காங்கே நம்மால் பார்க்க முடிந்தது. இது எதிர்கட்சி மட்டுமல்ல, ஆளுங்கட்சியினர் நேற்று நடத்திய அந்த பொதுக்கூட்டம் கூட ஆர் எஸ் பாரதி, முன்னாள் தற்போதைய அமைச்சர் கே ஏ நேரு உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றார்கள். அதனால திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதப்படை மைதானத்திலிருந்து கிராப்பட்டி வரை சாலையினுடைய நடுவில் வந்து திமுகவினுடைய கொடிக்கம்புகள் நடப்பட்டு அங்க வந்து மின் விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்டு அப்படித்தான் வந்து அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு. நேற்றும் சரி இன்றும் சரி தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக திருச்சியில காற்றினுடைய வேகம் என்பது அதிகமா இருக்கு.
இங்க ஏற்கனவே வந்து குண்டும் குழியுமான சாலைகளாக இருக்கு. பாதாள சாக்கடை பதிக்கும் பணி, அதே போல குடிநீர் புதிய குழாய் பணிக்கு பதிக்கும் பணி, இதுவெல்லாம் நடக்கிறதுனால வந்து சாலைகளும் வந்து குண்டு குழியுமா இருக்கு. இந்த சூழ்நிலையில இது போன்று வந்து திடீர்னு ஒரு கொடிக்கம்பம் வந்து சாய்ந்து ஒரு மீது விழுந்தால் உயிர் சேதம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல போலீசார் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் எப்பொழுது இருந்தாலும் ஒரே மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இந்த மாதிரியான வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. பிரியதர்ஷினி லெனன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீனும் இணைப்பில் இருக்கிறார். நவீன், மாநகராட்சி வந்து ஒரு தடை போட்டிருக்காங்க பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு முறையுமே அந்த பேனரால விபத்து உயிரிழப்பு அப்படின்னு ஏற்படும் போதுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது, அந்த தடை அந்த பகுதியில பேனரை நீக்கிறாங்க. ஆனா இது வந்து தொடர்ந்து வந்து இந்த விதிமுறை வந்து கடைபிடிக்கப்படுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நாமளும் பார்க்க முடியுது பேனர்கள் ஆங்காங்கே இருக்கிறது. யாரோட அலட்சிய போக்கு இது அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக பிரியதர்ஷினி, இப்ப பாத்தீங்கன்னா குறைந்த செலவில் அதிகப்படியான மக்களின் கவனத்தை பெற இது போல ராட்சத பேனர்கள் பொது இடங்களில் விற்பது வரைக்கும், அது குறிப்பாக இந்த சென்னையின் பிரதான நுழைவாயிலாக பார்க்கப்படும் இந்த பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை முதல் மதுரை வாயில் வரை பார்த்திருக்கலாம், சுமார் 50 மேற்பட்ட பகுதிகளில் ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதான சந்திப்புகளில் அதிகப்படியான எண்ணிக்கையை அடுத்தடுத்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட இந்த பூந்தமல்லி நகராட்சி, பூந்தமல்லி ஒன்றியம், அதே போன்று திருவேற்காடு நகராட்சி, குறிப்பாக ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் கூட பல்வேறு பகுதியில் இந்த ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் இந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதி அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை, கண்டும் காணாமல் செல்வது போன்ற போக்குகளில் தான் இந்த நாள்தோறும் இந்த பேனர்கள் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக மழை காலத்தில் அதிகப்படியான காற்று வீசும் போது இந்த ராட்சத பேனரானது கிழிந்து தொங்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனர்கள் கிழிந்து வாகன ஓட்டிகள் மீது விழுந்து விபத்தும் ஏற்படக்கூடிய அச்சமும் இருக்கின்றது. இந்த பரபரப்பான இந்த சாலைகளில் இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு ஏற்படும் அச்சம் கூட இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டுமே இது ஒரு பேசுபொருளாகிறது. அந்த சமயத்தில் மட்டும் இந்த கெடுபிடி காட்டும் அதிகாரிகள் அதே போன்று போலீசார் உள்ளிட்டோர் இதுக்கு மெல்ல மெல்ல இதை கடந்து செல்வதன் காட்சி தான் இந்த பேனர் வைத்திருக்கும் நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் போலீசார் இரும்புக்கரம் கொண்டு அடக்காவிட்டால் தொடர் அந்த பேனர்களால் விபத்துகள் ஏற்படும். குறிப்பாக இப்போது நாம் காண்பிக்கக்கூடிய இந்த காட்சிகள் பார்த்திருக்கலாம், நாளை நாம் பார்த்தால் அந்த பகுதியில் மட்டும்தான் அகற்றப்பட்டிருக்கும், இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பேனர் கூட அகற்ற தயக்கம் காட்டுவார்கள் உள்ளாட்சி பிரதிநிதி. குறிப்பாக இது எந்த ஒரு அனுமதியும் பெறாமலும் பெற்று வைத்திருக்கலாம் என்று விசாரிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய நெடுஞ்சாலைகள் உள்ளது, குறிப்பாக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை, அதே போன்று வெளிவட்ட சாலை போன்ற வெளிவட்ட சாலைகளை குறிவைத்து அதிகப்படியான மக்கள் பயணிப்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் இந்த குறைந்த செலவில் அதிக மக்கள் பார்க்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த விளம்பரங்களை வைத்து வருகின்றனர். ரியல் எஸ்டேட், அதே போன்று கல்வி நிறுவனங்கள், அதே போன்று வணிக போன்ற பல்வேறு விளம்பரத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் சுய லாபத்துக்காக பொதுமக்களின் உயிரில் விளையாடும் தெரிகின்றது பிரியதர்ஷினி. நிச்சயமா இந்த பேனர் வைக்கும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை உடனடியா எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் லெனன் மற்றும் நவீன் இருவருக்கும் நன்றி. Puthiya Thalaimurai TV. The real casuals. Puthiya Thalaimurai and Raphael. Shirts and trousers.